அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். பேரண்டிங் சீரீஸில் அடுத்த வீடியோ என்னென்னா, நம்ம ஊரில் ஸ்கூல்ஸில் கொண்டுட்டு போய் சேர்த்துறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு கடத்துகிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை. என்ன அங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தெலங்கானாவுக்கு கடத்துறது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு கடத்துறது, அப்போ தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையா என்ன? ஜென்ரலாக ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஆந்திராவில் வந்து போர்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையவே கிடையாது. போன வருஷத்து கொஸ்டினை அப்படியே இந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. மாணவர்கள் வந்து ரெண்டே நாள் படித்தா போதும், போர்டு எக்ஸாமில் 99, 98, 97, 100 வரைக்கும் அவங்களால வாங்கிட முடியும். அதனால் ஆந்திரா ஸ்டடீஸ், தெலங்கானா ஸ்டடீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை மையப்படுத்திய ஒரு பயிற்சி கூடங்களாகத்தான் இருக்கும் பள்ளிகள்லேயே. நம்ம ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் சிலபஸும் ஒரு பக்கம் டஃப்பாக கொஷின் கேட்பான். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க ஓரளவுக்கு அப்படியே இப்போல்லாம் நிறைய இன்டகிரேட்டட் கோச்சிங் வந்துருச்சு, பட் இருந்தாலுமே அப்படி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து அப்படியே போவாங்க. இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆந்திரா ஃபேக்கல்டி ஃபேண்டசி. யார் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறா? ஆந்திரா ஃபேக்கல்ட்டி. அப்படியா? பேரண்ட்டு. தமிழ்நாட்டு ஃபேக்கல்ட்டி பாடம் நடத்துனாங்கன்னா நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இவங்களும் நினச்சிக்கிறாங்க. ஆந்திரா ஃபேக்கல்ட்டி வந்து சொல்லிக் கொடுத்தா நல்லா பாடம் நடத்துவாங்கன்னு பேரண்ட் நினச்சிக்கிறாங்க. டு பி ஓப்பன், இந்த வாரத்தில் மட்டும் 18 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம 1-to-1 கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம். இந்த 18 ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ஜேஇஓ அல்லது நீட்டோ படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். நான் கேட்டேன், எப்படி படிச்சுட்ருக்கிறீங்க, நல்லா படிச்சுட்ருக்கிறீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கேட்டேன், ஐயோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் கேட்டேன். அவர்களுக்கு பெரிய ட்ராபேக் இப்போ என்ன தெரியுமா? சார், ஆந்திரா ஃபேக்கல்ட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க சார், டவுட்டுன்னு போய் நம்ம கேட்டால் எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அவங்க எப்படி அவங்களோட ஸ்லாங்கில் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் சார் சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நாங்கள் ஹோம் டியூஷன் வைக்கலாமான்னு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனமான முடிவு வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது. ஆந்திரா ஃபேக்கல்ட்டி இருந்தால் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவன்யூ மாடலாக ஜென்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியை வந்து இங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்து புரியாத பொழுது தமிழில் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது தான் அவர்களுக்கு கான்செப்ட் வந்து நல்லா புரியும், வளரும். அதை விட்டுட்டு ஆந்திரா ஃபேக்கல்ட்டி இருந்தால் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி த பீப்புள் ஆர் திங்கிங். பட் ஜென்ரலி டு பி ஓப்பன், இந்த இடத்துல என்னென்னா ஆந்திராலேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, பிஎட்டு, எம்எஸ்சி முடிச்சுலாம் வர்றதில்லை. ஜென்ரலாகவே பிஇ, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக்கு, பிஇ படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ என்டையராகவே கோச்சிங் சென்டரை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆந்திராலேருந்து வந்த ஃபேக்கல்ட்டி தான் நல்லா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாயை இருந்ததுன்னா அது தவறு. யாருக்கு சொல்கிறேன்னா, இப்போ பாவம் 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம் கேட்டோம் இல்லையா, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது தான் தெரியும். நீங்கள் 9th 10th படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூலில் சேர்க்குறப்பவே அதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, ஆந்திராலேருந்து ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களான்னு. ஜென்ரலாகவே நார்த் இந்தியாவில் தான் நிறைய பேர் வந்து இந்த ஜேஇ நீட்டுக்கெலாம் கிளியர் பண்ணுறாங்க. ஆந்திரா அதுக்கப்புறம் தான், நம்ம மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கிறனால உடனே ஆந்திரா ஃபேக்கல்ட்டின்றாங்க. இது தவறான ஒரு முடிவு. பட் ஆந்திராவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, என்டையராகவே பிஇ கிராஜுவேட்டை எடுத்து தெளிவாக படிக்க வச்சு, ஏன்னா ஜென்ரலாக கொஞ்சம் அனலைசிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தி. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நம்மளது என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரிசல்ட் ஓரியன்டாக படிக்க வைக்கிறேன்னு மெக்கப் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 கொஷின் எடுத்து வச்சு அனாலிசிஸ் பண்ணி இந்த கொஷின் தான் இந்த வருஷம் கட்டாயமாக கேட்பாங்கன்னு அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. பசங்களை வந்து சிலபஸை விட்டுட்டு படிக்க வைக்கிறதுக்கு சில டீச்சர்ஸு, சில ஸ்கூல்ஸு. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும், மாணவர்களுக்கு வந்து எப்படி மைண்டை வந்து செலுத்தி என்டையர் சிலபஸை படிக்க வைக்கிறது அப்படிங்கிற அனாலிசிஸ் இந்த பிடெக் படித்து முடித்த மாணவர்களை ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க வச்சா நன்றாக செய்வார்கள் என்பதை தெளிவாக எடுத்து காமித்து ஒரு சர்வேல கூட, ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட் வந்து அந்த சர்வேல கூட போட்டிருக்காங்க, வி பிலீவ் இன் பிஇ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பிஇ டீச்சர் தான் அங்கே ஜாஸ்தி. அப்போ தமிழக மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க, இன்றைக்கும் ஒண்டர்ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் எடுக்கக்கூடிய எம்எஸ்சி பிஎட் ஃபேக்கல்ட்டி, அதே போல் பிஇ ஃபேக்கல்ட்டி நிறைய இருக்கிறாங்க. ஆனால்
நாம் நினச்சிக்கிறோம் ஆந்திராவிலிருந்து வந்தால் தான் நல்லா நடத்துகிறாங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தட். அதே போல் ஒருவேளை இந்த ஆந்திரா ஃபேக்கல்ட்டியை கூட்டிகிட்டு வந்தாலும் சென்னை போன்ற மெட்ரோக்களுக்கு மட்டும் பொருந்துகிறது. நம்மளுடைய கிராமப்புற மாணவர்கள் அல்லது செகண்ட் டைப் ஆஃப் மெட்ரோ, ஈவன் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு புரியும் வகையில் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புரியலன்னு சொன்னாங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் நமக்கு தேவை. நம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? நல்லா புரியும்படி தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அது இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாலும் சரி, தமிழில் சொல்லி கொடுத்தாலும் சரி, மொத்தத்தில் புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ புரியற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கான ஃபேக்கல்டி மெம்பர்ஸுக்கு மிகவும் 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 பஞ்சம். அப்போது இந்த மாதிரி செகண்ட் லெவல் மெட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து, அது நீங்கள் ஸ்கூல் வச்சுருந்தீங்கனாலும் சரி அல்லது கோச்சிங் சென்டர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஆந்திரா ஃபேக்கல்ட்டியை பிடிச்சி போடுவதை விட்டுவிட்டு நம் தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஃபேக்கல்ட்டிக்கு கரெக்டாக ஆராய்ந்து பார்த்து அவர்களை எடுத்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்செப்ட் புரிகிற மாதிரி நீங்கள் எடுக்க வச்சிங்கனாவே நம் தமிழக மாணவர்கள் நிறைய ஜெயிப்பாங்க. அப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்க? ஆந்திரா ஃபேக்கல்ட்டியை வச்சு சொல்லி கொடுக்கறதுனால தான் நம் தமிழக மாணவர்கள் நிறைய ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களான்னா 80% எஸ் அப்படிங்கிறதான் முடிவு. சென்னைக்கு ஓகே, பட் அதர் மெட்ரோஸில், அதர் சிட்டிஸில், அதர் வில்லேஜஸில், அதர் தாலுக்ஸில் நமக்கு நம் மாணவர்களுக்கு புரிவது போல் தெளிவாக இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி இருந்தால் மட்டுமே தான் நம் தமிழக மாணவர்கள் இது போன்ற பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அதனால் ஆந்திரா ஃபேக்கல்ட்டி ஃபேண்டஸியில் போய் சிக்கிக்காதீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களான்னு பாருங்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், முந்தா நேற்று கூட ஒரு ஸ்கூலுக்கு செஷனுக்கு நான் போயிருந்தேன், அந்த ஸ்கூலுக்கு நான் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் எதுக்கு சார் ஆந்திரா ஃபேக்கல்ட்டி வச்சுருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், பேரண்ட்ஸ் வந்து ஆந்திரா ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு தான் சார் அட்மிஷனே போடுறாங்கன்னு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது! நீங்கள் ஆந்திரா ஃபேக்கல்ட்டி கேட்டால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஆந்திரா ஃபேக்கல்ட்டி வச்சுப்போம், உங்கள் பசங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறதுலாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. எங்களுக்கு ஆந்திரா ஃபேக்கல்ட்டி இருந்தால் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டை சேர்ப்போம்னு இன்றைக்கும் சில பேரண்ட் வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இப்பொழுதும் நான் சொல்கிறேன், உங்களால் ஃபிசிக்ஸை படித்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும்னா நீங்கள் தான் பெஸ்ட் டீச்சர், ஆந்திரா ஃபேக்கல்ட்டி அல்ல. அதனால் ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களான்னு பாருங்கள், ஆந்திரா ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களான்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. ஸோ இந்த ஃபேண்டஸியிலிருந்து வெளியே வாங்க. நம் தமிழக மாணவர்கள் மிகுந்த பெரிய நம் தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னா அவர்களுக்கு புரிவது போல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் நமக்கு மிக மிக முக்கியம் என்பதை பெற்றோர்களும் ஸ்கூல்ஸும் புரிஞ்சுக்கோங்க. எல்கேஜி குழந்தைகளுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் ஏற்றாற்போல் தான் நம்ம இந்த பேரண்டிங் சீரீஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் ஃபார் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ரிகார்டிங் பேரண்டிங். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.